குட் மார்னிங், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் யூடியூப் சேனல். சி, லாஸ்ட் கிளாஸ் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் க்வெஸ்சன் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட்டாக நான் நடத்தின டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் நடத்தினேன். அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங்கை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதுக்கு இன்றைக்கி நடத்த போகிற கான்செப்ட் புரிஞ்சிடணும். எப்படி புரியணும்னா, அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் அப்படிங்கிறது தெரியணும்னா முதல்ல பிடிஎஸ் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து விஎஸ்இபிஆர் தியரிக்காக நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற கிளாஸ் வந்து கிளாஸ் நம்பர் 3. லாஸ்ட் கிளாஸே நான் சொல்லியிருந்தேன், ஷேப்பு ஜாமெட்ரியை நம்ம பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன்ஸே பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேப்பை வந்து டிசைடட் பை பாண்ட்பேர். பாண்ட்பேர் மட்டும்தான் ஷேப்பை டிசைட் பண்ணுது. வேற ஜாமெட்ரி எடுத்துகிட்டா பாண்ட்பேரும் லோன் பேரும் சேர்ந்து வந்து டிசைட் பண்ணால் அது ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாலிக்யூலோட ஷேப்பு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோடு இருக்கா வித்தவுட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு மாலிக்யூலில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன வரும், அதுக்கு என்ன ரூலு, இல்லைனா அதுக்கு என்ன ரூலு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஷேப் ஆஃப் மாலிக்யூல் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு நான் சொல்கிறேன். ஓகே, லாஸ்ட் கிளாஸே நான் சொல்லியிருந்தேன் பாண்ட் பேர்னா என்ன, லோன் பேர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், இந்த ரூலை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பாண்ட் பேரு, லோன் பேரு, பிடிஎஸ் ரூல். இந்த பிடிஎஸ் ரூலை தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அடுத்து இதோட ஷேப்பு, இதோட ஜாமெட்ரி என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாண்ட் பேர் 2 இருந்து லோன் பேர் 1 இருந்ததுன்னா அதோட அதில் வந்து இந்த பிடிஎஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர் பி அப்படிங்கிறது வந்து இந்த 2 1 இருந்தால் அதோடய ஷேப்பை வந்து பென்ட். ஸோ பென்ட்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் தான் பி. அதனால தான் இங்கே பிடிஎஸ் ரூலில் ஃபஸ்ட்டு லெட்டர் பி. ஓகே, பாண்ட் பேர் 2 இருந்து லோன் பேர் 1 இருந்தால் 2+1=3. நம்ம வந்து என்ன புரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் இந்த இதை வந்து 30 இதோட 0 சேர்த்துக்கிறேன். 3னு வந்தோடனே அதை 30 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் 3னாலே இது என்னது, ட்ரைகோனல் பிளேனார் அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஜாமெட்ரி அப்படி தான் இருக்கும். ஓகே, பாண்ட் பேர் 2 இருந்து லோன் பேர் 2 இருந்ததுன்னா அப்போது இது 2 2 இருந்தாலும் இதோட ஷேப் வந்து பென்ட் ஷேப், இதுவும் பி. இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே பிங்கிறது எதை அலாட் பார்க்குது. அப்போ 2+2 என்னது 4. இப்போ இதை 13 எடுத்துகிட்டா இங்கே ஒரு 0 சேர்த்துக்கோங்க, இது 40 ஆகிடும். அப்போ இதோட ஜாமெட்ரி வந்து டெட்ராஹீட்ரல், 4னா டெட்ராஹீட்ரல். ஓகே, இப்போ பீன்றது என்னன்றது புரிஞ்சிருச்சு, பென்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பீன்னு சொல்கிறோம். அடுத்து பிடிஎஸில் டீன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அடுத்து பாண்ட் பேர் 3 இருந்து லோன் பேர் 1 இருந்ததுன்னா அதோட ஷேப்பு ட்ரைகோனல் பிரமிடல், அதோட ஷேப்பு ட்ரைகோனல் பிரமிடல். 3+1 உங்களுக்கு தெரியும், 4 இந்த பக்கத்தில் 0 சேர்த்தா 40, அதோட ஜாமெட்ரி டெட்ராஹீட்ரல், டீங்கிற ஷேப். ஓகே, பாண்ட் பேர் 3 இருந்தும் லோன் பேர் 2 இருந்ததுன்னா அதுவும் எதுக்கு எந்த இதுக்கு கீழே வருது, டி ஷேப்பில் தான் வருது. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டி ஷேப், டி ஃபஸ்ட்டு லெட்டர் டி. அதனால தான் இங்கே பிடிஎஸில் இங்கே டீன்னு நான் கொடுத்துருக்குறேன். 3+2 5 0 சேர்ந்தால் அதோட ஜியோமெட்ரி வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல், 5னா ட்ரைகோனல் பைபிரமிடல். ஓகே, அடுத்து இப்போ நம்ம பாண்ட் பேர் 2 3 எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாண்ட் பேர் 4 லோன் பேர் 1 அப்படின்னு இருந்ததுன்னா எஸ், அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எஸ், சிசா. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சிசா, இது ரூல், இது ரூல். 4+1=5. 5னாவே என்னன்னு சொன்னேன், 0 சேர்த்துக்கோங்க, 50, ட்ரைகோனல் பைபிரமிடல். பாண்ட் பேர் 4 இருந்து லோன் பேர் 2 இருந்ததுன்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர் பிளேனார், ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ். ஸோ இங்கே எஸ் ஸ்கொயர் பிளேனார். 4+2=6 உங்களுக்கு தெரியும், 0 சேர்த்துக்கோங்க, 60. 6னாவே அது ஆக்டாஹைட்ரல் உங்களுக்கு தெரியும். பாண்ட் பேர் 5 இருந்து லோன் பேர் 1 இருந்ததா அதோட ஃபஸ்ட்டு லெட்டரும் என்னவாக ஆரம்பிக்கணும், எஸ்ல தான் ஆரம்பிக்கணும். தட் இஸ் ஸ்கொயர் பிரமிடல், அதோட ஷேப்பு ஸ்கொயர் பிரமிடல். 5+1=6. ஸோ 16னா ஆக்டாஹைட்ரல். ஓகே, லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், பாண்ட் பேர் 2 இருந்து லோன் பேர் 3 இருந்தால் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க, ஷேப்பு பார்க்க லீனியராக இருக்கும், லீனியராக இருக்கும். அதோட ஜாமெட்ரி 2+3=5. 5னாவே என்னது, பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துருவோம், அப்போ 5னாவே ட்ரைகோனல் பைபிரமிடல். இதை எதுக்கு பார்க்குறோம், வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் இதுதான் ரூல். பிடிஎஸ் ரூல்னால் என்ன, ஃபஸ்ட்டு லெட்டர் பியில் ஸ்டார்ட் ஆகும், 2 1 2 2, இது ரெண்டும் பென் ஷேப். டீயில் ஸ்டார்ட் ஆனால் ட்ரைகோனல் பிரமிடல்னு ஒன்று இருக்குது, டி ஷேப்னு ஒன்று இருக்குது. எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம், சீசா. இப்போ 4 1 இருந்தால் சீசா, 4 2 இருந்தால் ஸ்கொயர் பிளேனார், 5 1 இருந்தால் ஸ்கொயர் பிரமிடல். சரி, நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், 4 1 தட் இஸ் 41 இருந்தால் சீசா,
ஃபோர் டூ ஸ்கொயர் பிளேனார், ஃபைவ் ஒன் ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு. இப்போ இங்கே இந்த ஜீரோ சேர்க்கறது நம்ம ஞாபகம், டூ ப்ளஸ் ஒன்னா த்ரீ, த்ரீனாவே ட்ரைகோனல் பிளேனார், தட் இஸ் தேர்ட்டி, டூ ப்ளஸ் டூ ஃபோர், ஃபார்ட்டி, தட் இஸ் டெட்ராஹீட்ரல், த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர், ஃபோர் ஜீரோ சேர்த்துறோம் டெட்ராஹீட்ரல், த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஜீரோ சேர்த்துறோம் ட்ரைகோனல் பை பிரமிடல். இது எதுக்கு? வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஷேப் ஆஃப் மாலிகுல் வித்தவுட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், வித்தவுட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். பாண்ட் பேர் டூவாக இருந்து லோன் பேர் ஜீரோவாக இருந்தால் அந்த ஷேப்பு ஜாமெட்ரி தட் இஸ் லீனியர் இப்படி தான் இருக்கும். பாண்ட் பேர் த்ரீயாக இருந்து லோன் பேர் ஜீரோவாக இருந்தால் த்ரீனாவே என்னது ட்ரைகோனல் பிளேனார், அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். பாண்ட் பேர் ஃபோராக இருந்து லோன் பேர் ஜீரோவாக இருந்தால் தட் இஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்தோம், இந்த ஜீரோலாம் பார்த்தோம்னா ஃபோ ஃபார்ட்டினாவே என்னது டெட்ராஹீடல், அதோட ஷேப் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும். பாண்ட் பேர் ஃபைவாக இருந்து லோன் பேர் ஜீரோவாக இருந்தால் ட்ரைகோனல் பை பிரமிடல், ஃபிஃப்டீனாவே இப்படி தான் இருக்கும் ட்ரைகோனல் பை பிரமிடல், சிக்ஸ்டீனா ஆக்டாஹீட்ரல்னு உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். செவன் ஜீரோ பென்டகோனல் பை பிரமிடல், ரெண்டு பிரமிட்ஸ் இருக்கு பாருங்கள், பென்டகோனல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஸோ இது பென்டகோனல் பை பிரமிடல். ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா விஎஸ்இபிஆர் தியரியில் பிடிஎஸ் ரூலுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி கிளாஸில் ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் படிக்கணுன்னா அந்த பிடிஎஸ் ரூல் கிளியராக புரிஞ்சால் தான் உங்களால் எக்ஸாமில் வர கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். பிடிஎஸ் ரூலுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் பீன்றது பெண்ட் ஷேப்பு சொல்லுது, செகண்ட் லெட்டர் டீன்றது ட்ரைகோனல் பிரமிடல் அண்ட் டி ஷேப்பு சொல்லுது, எஸ்ஸுங்கிறது சீசா ஸ்கொயர் பிளேனார் ஸ்கொயர் பிரமிடல் அப்படிங்கிறது சொல்லுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.